விரைவு செய்திகள். தமிழகத்தில் தாலிக்கு தங்கம் திருமண உதவி திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு 726 கோடி ரூபாய்க்கு தங்கம் கொள்முதல் செய்யப்பட்டு வரும் பொங்கல் திருநாள் முதல் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் வே சரோஜா கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் வெண்ணாந்தூர் பகுதிகளில் ஏரி தூர்வாரும் பணிகளை பார்வையிட்ட அவர் ராசிபுரத்தில் அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 13,51,000 பெண்கள் பயனடைந்திருப்பதாக கூறினார். தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள கலப்பம்பாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மக்களவைத் தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் கட்டப்பட்டுள்ள புதிய கழிப்பறை கட்டிடத்தை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் திறந்து வைத்தார். சுமார் 11.5 லட்சம் ரூபாய் செலவில் கட்டிடம் கட்டப்பட்டிருப்பதாகவும் மாவட்டத்தில் பெண் குழந்தைகள் கல்வி கற்க அரசு ஊக்கமளிக்க வேண்டும் என்றும் கூறினார். தமிழகத்தில் அனைத்து நகரங்களிலும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை அதிகாரிகளின் கூட்டத்தை கூட்டி செயல் திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று மாநில சுகாதாரத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் சென்னை நகரில் நடைபாதைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்களை அப்புறப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டனர். பொங்கல் பண்டிகையொட்டி அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள பரிசு தொகுப்பிற்காக அரியலூர் மாவட்டத்தில் செங்கரும்பு அறுவடை முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஒன்றியத்தில் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்து வரும் செங்கரும்பு அரசின் பரிசு தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இப்பகுதியில் விளையும் கரும்பு விவசாயிகளிடம் மொத்தமாக வாங்கி ரேஷன் கடைகள் மூலம் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மொத்த வியாபாரிகளிடம் கொடுப்பதை விட அரசிடம் கொடுப்பதால் கரும்பு ஒன்றுக்கு ரூபாய் 2 வரை அதிக லாபம் கிடைப்பதாக அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அரசு கல்வியியல் கல்லூரிகளில் முதுநிலை கல்வியியல் அதாவது எம்எட் பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இணைய வழியில் பதிவு செய்யலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் அறிவித்துள்ளார். நாளை முதல் வரும் 13ஆம் தேதி வரை 60 ரூபாய் கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 2 ரூபாய் மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் உள்ளிட்ட இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இளநிலை படிப்பில் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை வரும் 10ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை பதவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குநர் அறிவித்துள்ளார். சுயநிதி கல்லூரிகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கான இடங்களுக்கு மட்டும் இந்த மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது என்றும் வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.